புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும், அம்மாநிலத்தின் பொருளாதாரம், சுற்றுலா வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த அனுமதி வழங்கப்படுவதாக கூறினார். பொதுமக்கள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அரசு விதித்துள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள் குறித்து அம்மாநில காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நாளை பகல் 2 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை புதுச்சேரி நகருக்குள் போக்குவரத்திற்கு தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மையை பாதுகாப்பதில் நாட்டிலேயே தமிழகம்தான் முதலிடத்தில் உள்ளது என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வரும் 3ஆம் தேதி முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதை தொடர்ந்து அதற்காக தேர்வு செய்யப்பட்ட இடங்களை அவர் இன்று ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு காவிரி டெல்டா பகுதிகளை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து குடிமராமத்து பணிகளை சிறப்பாக செய்ததன் காரணமாக இன்று அப்பகுதியில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியுள்ளது என்றார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் 33 லட்சம் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாநில வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். இதுகுறித்த விழாவில் பேசிய அவர், ஆதி திராவிடர் மக்களின் அடிப்படை தேவைகளை தமிழக அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக கூறினார். மேலும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று அடுத்த கட்டமாக 100 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் பாலக்கோடு பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் என்ற ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியுடைய பயனாளர்களுக்கு உதவித்தொகை கிடைக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், இலவச வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு உடனடியாக பட்டா கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தமிழகத்தின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாளை விவசாயிகளும் ஏழை எளிய மக்களும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் பெஞ்சமின், நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு கொரோனா பாதுகாப்பு முகக்கவசம் வழங்கப்பட்ட டெண்டரில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், முகக்கவசங்களை தயாரித்தவர்களுக்கு உரிய தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியின் தவறுகளை எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டுவது ஜனநாயக கடமையாகும் என்று அவர் கூறியுள்ளார். பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தயாரிப்பு தொழிலாளர்களுக்கு தனியாக அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் அமைப்பதற்கான அரசாணை தமிழக அரசால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விருதுநகர் மாவட்ட பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தயாரிப்பு தொழிலாளர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் வைத்த கோரிக்கையை தொடர்ந்து 400,000 தொழிலாளர்களின் நலனுக்காக இந்த நலவாரியம் அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் நலவாரியத்தின் ஏற்கனவே பதிவு செய்துள்ள 62,661 பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களை உறுப்பினர்களாக கொண்டு இந்த வாரியம் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 9.4% மட்டுமே முதலீட்டிற்கான வரைவு திட்டங்கள் செயல் திட்டங்களாக நிறைவு பெற்றுள்ளது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் 82.4% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல் திட்டங்களாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி நாட்டின் மற்ற மாநிலங்களின் சராசரி வளர்ச்சியை காட்டிலும் அதிகமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் வீரியத்தை கபசுர குடிநீர் கட்டுப்படுத்துவதாகவும், தமிழகத்தில் உயிரிழப்புகள் குறைந்துள்ளதற்கு கபசுர குடிநீரின் நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இருந்துள்ளது என்றும் சென்னை லயோலா கல்லூரி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஆய்வு முடிவுகளை ஆராய்ச்சி மேற்பார்வையாளர் வின்சென்ட் இன்று வெளியிட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2 சர்வதேச பல்கலைக்கழக ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுடன் இணைந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், கபசுர குடிநீரில் உள்ள மூலக்கூறுகள் கொரோனா வைரசுக்கு எதிராகவும் புதிதாக வரும் வைரஸ் தொற்றுக்கு தடுப்பு மருந்தாகவும் பயன்படுகிறது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார்.